வெல்கம் பேக் டு த ஷோ. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலைய வரலாற்றிலேயே ஒரு தனியார் நிறுவன தொலைக்காட்சி அந்த ஸ்டுடியோக்குள்ள போய் ப்ரோக்ராம் எடுக்கிறது இதுதான் முதல் முறை. அந்த வகையில் லோட்டஸ் நியூஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கூட சொல்லலாம். அதுக்காக லோட்டஸ் நியூஸ் சார்பாக ஆல் இண்டியா ரேடியோக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஃப்எம் ஸ்டேஷன்லேயே நியூஸ் தரக்கூடிய ஒரே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ எஃப்எம். ஆல் இண்டியா ரேடியோனுடைய செய்தியை பத்மினி பிரகாஷ் அவங்க கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது போக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும். இந்த ஒரு ஓப்பனிங் கொடுத்தோம்னா ஜியோ வந்திருப்பான், இந்த ஒரு ஓப்பனிங் கொடுத்தா ஆனந்தா வந்திருப்பாரு, இந்த ஒரு ஓப்பனிங் கொடுத்தோம்னா சாய்ராம் தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தனித்தனியா ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும். நாங்க எங்களோட ஓப்பனிங் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுவோம். நீங்க வந்து எங்களை இமிடேட்டும் பண்ணலாம், இல்ல எங்களை மாதிரியும் பேசலாம், இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்டைல் இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஆனந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஆனந்தா வந்து சொல்லும் போது சொல்றேன், நிறைய லிசனர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் காமெடி டைம் அப்படின்னு சொன்னாலே அடுத்ததா ஆனந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால அவரோட ஓபனிங் எப்படி இருக்கு? அதாவது நானே சொல்லிடுறேன், என்னோட ஓப்பனிங் வந்து நான் கொடுக்க மாட்டேன். அதை ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து நம்ம கவுண்டமணி செந்தில் வடிவேல் அவங்களோட வச்சு நான் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் ஜென்ரலாக வந்து நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியா 4 மணி ஆச்சு. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எந்த ஒரு மணி நேரம் கேட்க போறீங்க காமெடி கலாட்டா நிகழ்ச்சி இருக்க கூட ஆனந்தா அப்படிங்கிற மாதிரி நாங்க ஸ்டார்ட் ஓப்பனிங் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் அது கடையில் மானத்தேனேங்கிற மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். இப்போ ஒரு சொன்னார்ல இந்த ஓபனிங் வந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கட்டணும். அட கடவுளே, இது வந்து தம் பிடிச்சு கடல்ல இறங்குற மாதிரி என்னால முடியாது. சரி, ஒரு காமெடி டைம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுறீங்க நேயர்கள் கிட்ட அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரு ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்ப என்னன்னு அப்படிதான் சொல்லுவீங்களா? எனக்கு வர்றது எதுவோ அதை செஞ்சா நல்லா இருக்கும். இல்ல அதான் சொல்றேன், எனக்கு வர்றது எதுவோ அதை ஏன வாசிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உங்க கூட என்ன பேச வந்திருக்காங்க நம்ம சாய்குமார், நம்ம பேரு ஜீவா ஆனந்த், அந்த மாதிரி. இதுக்கு அவ்வளவு பரிச்சயம் வரல. நிஜமாவே இது காமெடி ஷோ மாதிரியே இருக்கு. நிஜமாவே நாங்க காமெடி ஷோல பேசி காமிங்க அப்படின்னா நீங்க காமெடி பண்ணியே காமிச்சிருக்கீங்க. என்ன வச்சு காமெடி பண்ணல, இல்ல அதுதான் விஷயம். சரி, இப்போ இந்த வெளி விஷயம் நீங்க சாதிச்சதெல்லாம் பேசிட்டோம், இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள வருவோம். வீட்டுல சமையல் பண்றது யாருங்க? சமையல் பண்றது, கோலம் போடுறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, எல்லாமே வீட்டுக்காரர் தானே? இல்ல, எல்லாமே பத்மினி தான். ஏன்னா அது வந்து ரசிச்சு ரசிச்சு பண்றோம். ஏன்னா ஒரு மனுஷனை எப்படி வந்து அவனுடைய உடையை அங்கீகாரப்படுத்துதோ அதே மாதிரி அவன் வாழ்ற விஷயத்தையும் அங்கீகாரப்படுத்துது. நல்லதை பார்க்கணும்னா அவன் வீட்டை பார்க்கணும், கெட்டதை பார்க்கணும்னா அவன் குப்பை தொட்டியை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டு குப்பை தொட்டி அந்த மாதிரி அவனுடைய வீடு வந்து ஒரு நல்ல இது இருந்துச்சுன்னா அவனுக்கு உள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா அர்த்தம். நீங்க ரசிச்சு ரசிச்சு சமையல் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, உங்க கணவருக்கு பிடிச்சமான ஒரு சமையல் நீங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லி காட்ட முடியுமா? பிரியாணி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவா பிரியாணி யாருக்குதான் பிடிக்காது, இருந்தாலும் எங்க பிரியாணிக்கு ஒரு மகத்துவம் இருக்கு, அது நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நிச்சயமா இந்த பிரியாணில ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அதை செய்வோம். அதை வந்து சாப்பிடும் போது அது ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது காரணம் பார்த்து பார்த்து செய்யறதுனால. இப்போ ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு அது ஃபிளாப் ஆகி வீட்டுல பல்ப் வாங்கி அந்த மாதிரிதான் ஆரம்பத்துல அந்த அனுபவம் நிறைய உண்டு. ஆனா இன்னைக்கு ஒரு கை தேர்ந்த சமையல் வல்லுநர் ஆயிட்டோம், அதனால பிரச்சனை இல்ல. இன்னைக்காவது ரவையெல்லாம் வச்சு ஏதாவது தயார் பண்ண போய் கோந்தா மாறின அனுபவம் எல்லாம் இருந்ததா? அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குல்ல, ஏதோ கொஞ்சம் முகம் சுழிச்சாலும் சாப்பிடுற மாதிரியாவது இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி கோந்து மாதிரி வாயெல்லாம் ஒட்டி அந்த மாதிரி எல்லாம் ஆன சம்பவம் இன்னும் வரல. இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம நேருக்கு ஒரு ரெசிபி ஒன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா பிரியாணி செய்யலாம். குக்கர்ல எல்லாம் பிரியாணி செய்யாம தம் பிரியாணி செய்யணும். விறகடுப்புல செஞ்சோம்னா நிச்சயமா வந்து நல்லா இருக்கும் பிரியாணி. அடுப்பில் வானொலியை வைக்கவும். சரியா, அதுல நெய்ய விட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா தழை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் பட்டை கிராம்பு, ஏலக்காய் அரைச்சது அதையும் கொஞ்சம் ஊத்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வந்தவொடனே அரிசியை போட்டு டக்குன்னு
மூடி பாத்திரத்தோட மூடிய போட்டு கறி நெருப்போட தட்டு மேல வச்சுட்டா அதான் தம் பிரியாணி. இப்போ வீட்டை பத்தி சொல்லிட்டீங்க, மறுபடியும் நம்ம வெளியில வருவோம். பரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம்னு சொன்னீங்க, அது கூட இணைந்த இசை, இசையில வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம்? இசையில வந்து ராத்திரி படுக்கும்போது ஹெட்போன்ல அந்த பாட்டை கேட்கறதே ஒரு ரம்மியமான இது. இரவின் மடியில் அந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இளையராஜா ஹிட்ஸ் மெலோடிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இன்னைக்குமே வந்து காலத்தால் மாறாத அதெல்லாம் காவியங்கள் தான் சொல்லணும், அது வெறும் பாடல்கள் அல்ல, காவியங்கள் தான். அதனுடைய என்ன சொல்கிறது, இசை எதையோ கொண்டு மனுஷனை வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு நிலைக்கு, அது ஒரு மெடிடேஷன், அது ஒரு தியான வகையை சேர்ந்தது தான் சொல்லுவாங்கல்ல. இசை வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, குத்துற கொலகாரங்கிட்ட இருக்குது, கத்துற குழந்தைகிட்ட இருக்குது. இசையால் வசமாக இதயம் இதா எல்லாமே இருக்கு. நீங்க நல்லா கவிதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்ற வார்த்தைகளே வந்து கவிதை மாதிரி தான் இருக்குது. எங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க, குறிப்பா ஜீவா பார்த்தே சொல்லணும். நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. அதேதான் அதேதான் கவிதையா? ஒரு ஹைக்கு கவிதை. கலர் கலராய் பார்க்கும் கண்களோ கருப்பு வெள்ளை. ஹாய் ஹாய் பரவாயில்ல, நல்லா இருக்கு. அதுவும் சரியான ஒரு ஆளுக்கு தான் டெடிகேட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஜீவாவுடைய குரல் வளத்துக்காக. அவரோட ஸ்டைல்ல ஒரு ஓபனிங் கேட்டு பாப்போமா? நிச்சயமா கேட்கலாம். அதுக்கு நான் வந்து நிச்சயமா காமெடி டைம். இப்போ நம்ம ஜீவா ஓபன் பண்ணா எப்படி இருக்கும்? ஆல் இந்தியா ரேடியோ ரெயின்போ 103.3 பண்பலையில ஒரு செல்லேரியல் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காமெடி டைம். காமெடி டைம்ல உங்க வாலி ஜீவா உங்க கூட பேசிட்டு இருக்கிறான். நேரம் சரியா 2 மணியா இருக்கு. இப்ப இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெரிந்த சினிமா தெரியாத செய்தி. இதுல தமிழ் சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ அடுத்ததா யாரெல்லாம் பெரிய பெரிய சம்பளங்கள், பெரிய பெரிய சம்பளங்கள் அப்படின்னா அதிகபட்சமா இப்ப ரீசெண்டா வாங்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்ற மாதிரியான கியூரியாசிட்டி எல்லாம் இருக்கும். சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஸ்டே டியூன்டா இருங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். சரி, இதுதான் தன்வினை தனைச்சுடுங்கிறது. அடுத்தவனை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது இன்னைக்கு. ஆமா ஆமா, இல்ல கரெக்ட், நம்மளுக்கே ரோலிங் ஆகி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. சரி, இப்போ அதுதான் நம்ம அந்த மியூசிக் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போது இன்னமும் கேட்க வந்தேன். சரி, ஓகே, மியூசிக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ண தெரியும் அப்படின்னு நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். இது செய்தியா இல்லாட்டி வதந்தியா? வதந்தி இல்லை, உண்மை. எனக்கு வீணை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வீணை வகுப்புக்கும் போனேன், முறையாக கற்றுக்கிட்டேன். பழமையான கலைகளில் வீணை வாசித்தலும் ஒரு கலை. நம்ம கல்வி கடவுள் சரஸ்வதி கூட கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை தான். சரி, இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணிகவியல் பிகாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, 1 வருடம் தான் படித்தேன். அதுக்கு மேலே என்னுடைய சூழ்நிலை காரணமாக அந்த படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன குழந்தையெல்லாம் நம்ம இருக்கும்போது நம்மகிட்ட இல்லை, எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆகணும். சின்னதா இருந்தா அது குழந்தை. காமெடி டைம், காமெடி டைம்ன்ற மாதிரி, ரைட்? ஓகே, அப்பப்ப சீரியஸ் டைம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு கனவு இருந்திருக்கும். எந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டாலும் நான் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சில குழந்தைங்க அந்த மாதிரி சொல்லும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா? அது மேபி நாளைக்கு நடக்கும் நடக்காது அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்திருக்கும். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்த கனவு என்ன? அதுதான் சொன்னேனே, நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும், அதன் மூலமாக வந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு லட்சியமாக கூட இருந்தேன். ஆனால் சில விஷயங்களை வந்து நாம் இது பண்ணாலும் எதிர்பார்க்க முடியாத, தவிர்க்க முடியாத சூழலில் நழுவி போகிறது சகஜம் தானே. தோல்வி தானே மனிதனுக்கு வெற்றியின் படிக்கட்டு. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். எந்த நடிகர் கூட நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா? அவங்க நடிப்பு தான் பிடிக்கும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இருக்கட்டும். நடிப்புல வந்து சூர்யாவோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நடிகை அனுஷ்கா ரொம்ப லட்சணமான ஒரு நடிகை, அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப மத்த நடிகைகள்லாம், மத்த நடிகைகள் நல்லா நடிக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு அபிமானம்னு ஒன்னுத்தர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. சரி, இப்போ நம்ம எல்லாருமே காமெடி அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். டென்ஷனா இருந்தா யாரா இருந்தாலும் சில காமெடி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே மனசு விட்டு சிரிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர் இல்ல
இல்லாட்டி காமெடி சீன், இந்த படத்துல இருந்து எனக்கு இந்த காமெடினா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. எனக்கு வடிவேலோட காமெடி ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி பார்த்தா அவர் படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லயும் பாட்டாளிலையும் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி காமிக்க முடியும், ஏதாவது ஒரு சின்ன பிட்டு. அவர் வந்து நான் தான் மகாலட்சுமி வந்திருக்கேன் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு மறைஞ்சு போவாரு, அது குரல்லையே மறையறத காட்டுவாரு வடிவேலு பாட்டாளி படத்துல. நல்லா இருந்தது சிரிப்பு எங்களுக்காக, இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் சிரிச்சு அவ்வளவுதான், அதுக்கு மேல சிரிக்க சொல்லாதீங்க. அந்த காவடி இன்னும் நினைச்சா எனக்கு சிரிப்பு வந்துருக்கு, அதுல தண்ணி வந்துடும். அவர் வந்து நம்ம விஷுவல்ல தான் பார்ப்போம் அவங்க எப்படி மறைஞ்சு போறாங்க காத்தா போறாங்கன்னு, அவர் குரல்லையே மறையறத காட்டியிருப்பாரு. அவரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு சில படங்கள்ல இந்த காமெடி கூட நல்லா இருக்கு அப்படின்னா? ஆமா, அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து வீசுவாரு காக்கா வந்து தன்னோட மேல, இது வேல்படுத்தல. அப்ப வந்து ஒரு கல்லுக்காக கடைசியில கடையை உடைச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் தக்காளி அந்த மாதிரியா அந்த சமம் நிறைய இருக்கு. அவரோட என்ன சொல்றதுன்னா வைகை புயல்னு அவர் வாழ்க்கையில வந்து பார்த்தா நகைச்சுவையில் அவரும் ஒரு மயில் கல்லா தான் இருந்திருக்காரு. நிச்சயமா நிறைய நடிகர்களுக்கு மத்தியில் இப்போ வந்து நிறைய விஷயம் சினிமா சம்பந்தமா பேசிருந்தோம். இப்போ புத்தகங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும், யாரோட புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள்? பாலகுமாரன் முதல்ல பிடிச்ச புத்தகம்னா, நான் குழந்தையா இருக்கும்போது புராண இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம் ரொம்ப படிப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம நாட்டையே வந்து தனிமைப்படுத்தக்கூடிய தனிச்சு காட்டக்கூடிய ஒரு இதிகாசங்கள் அது ரெண்டும், அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா எழுத்தாளர்கள் கம்பரோட இது ரொம்ப பிடிக்கும், இலக்கிய இதில் எனக்கு ஆர்வம் அதிகம். அப்புறம் பாலகுமாரன் நாவல்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அனுராதா ரமணனுடைய இது, நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி